உங்களுடைய மொபைலை 10 நிமிஷம் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போதே ஹீட் ஆகுது அப்படின்னா அது ஏன் ஹீட் ஆகுது, அதை எப்படி தடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் பயன்படுத்தின நோக்கியா மொபைலாக இருக்கட்டும், சாம்சங் மொபைலாக இருக்கட்டும், 1 ஹவர் சார்ஜ் போட்டு 5 மணி நேரம் தொடர்ந்து கேம் விளையாண்டாலும் எந்த ஹீட்டுமே ஆகாது. ஆனால் இப்போ வந்திருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் 10 நிமிஷம் தொடர்ந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுமே பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடுது. இது வந்துட்டு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இந்த ஹீட் ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் தாங்க. ஒரே நேரத்தில் எல்லா வேலையையும் இந்த சின்ன ப்ராசஸர் இழுத்து போட்டு செய்கிறதால அதிகமான அளவில் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பாக மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணதுக்கு பிறகும் இல்லை ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம் விளையாடும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே தொடர்ந்து மொபைலை தொட முடியாத அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருது. இதில் 10,000 ரூபாய்க்கு வாங்குகிற மொபைலாக இருக்கட்டும், 50,000 ரூபாய்க்கு வாங்குகிற மொபைலாக இருக்கட்டும், எந்த ஒரு விதிவிலக்குமே இல்லை. லேப்டாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சைடில் வந்துட்டு ஒரு ஃபேன் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா ப்ராசஸரோட ஹீட்டை வந்துட்டு வெளியேற்றுறதுக்காக தான். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேனும் நம்ம மொபைலில் வந்துட்டு இருக்காது. கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப ஸ்லிம்மான மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா அதோட ஹீட்டு வந்துட்டு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அதனால் கம்மியான பட்ஜெட்டில் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மொபைலை வந்துட்டு வாங்காதீங்க. முதலாவதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ரன்னிங் ஆப்ஸ் இருக்கும். அதில் தேவையில்லாமல் ரன் ஆகிற எல்லா ஆப்ஸையும் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். எந்த ஆப் வந்துட்டு அதிக அளவில் சார்ஜ் எடுக்குதோ அதையும் கண்டிப்பாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. வேறு வழியே இல்லைங்க, அப்போ தான் ஹீட்டை வந்துட்டு கம்மி பண்ணலாம். அடுத்ததாக கீபோர்டை டச் பண்ணும்போது வைப்ரேஷன் மோடு வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. அதனால் கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூவை வந்துட்டு தடுக்க முடியும். ஆஃப்லைன் கேம் விளையாண்டிங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஆன்லைனில் ப்ளே ஆகிற கேம் விளையாண்டிங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லைங்க. உங்கள் மொபைலோட வேலிடிட்டி வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கேம்ஸை வந்துட்டு அதிக அளவில் விளையாடாதீங்க. அடுத்ததாக ஃபேஸ்புக் ஆப், இதை பயன்படுத்துகிறதை நிறுத்தினாலே பாதி ஹீட்டிங் இஷ்யூ வந்துட்டு உங்களுக்கு குறையும். அதுலேயும் முக்கியமாக வீடியோஸை வந்துட்டு ஆட்டோ ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ஃபேஸ்புக் ஆப் வந்துட்டு மொபைலில் உள்ள நிறைய ப்ரோக்ராமை ரன்னாக வைக்கும், குறிப்பாக இந்த கேமரா, ஜிபிஎஸ், கான்டாக்ட்ஸ்னு. அதனால் ஃபேஸ்புக் ஆப்பை வந்துட்டு பயன்படுத்துகிறதை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக ஃபேஸ்புக் லைட் பயன்படுத்துங்க, அதில் வந்துட்டு எந்த ஹீட்டுமே வராது. அடுத்ததான் சார்ஜ் போட்டுக்கிட்டே மொபைலை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது, இது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயந்தான். அடுத்து வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியது மொபைல் வாங்கும் போதே மெட்டல் பாடியா இல்லை பிளாஸ்டிக் பாடியான்னு பார்க்கணும். பிளாஸ்டிக் பாடி அப்படின்னா ஹீட்டு வந்துட்டு உங்களுக்கு சுத்தமாக தெரியாதுங்க. மெட்டல் பாடி அப்படின்னா ஹீட்டு வந்துட்டு அப்படியே வெளியில் தெரியும். என்ன பண்ணாலும் ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து மொபைலை வந்துட்டு ஆன் பண்ணுங்கள். ஹீட் ஆகும்போதே மொபைலை வந்துட்டு ஆஃப் பண்ணல அப்படின்னா ப்ராசஸர் வந்துட்டு ஓவராக ஹீட் ஆகும். அதனால் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வயர் டேமேஜ் ஆனால் கூட உங்களோட மொபைலை வந்துட்டு ஏதாவது பெரிய இஷ்யூவாகும். கடைசியாக ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா மொபைலை வந்துட்டு ரூட் பண்ணுறது. இது வந்துட்டு எல்லாராலையும் பண்ண முடியாது, ஆனால் உங்களுக்கு ரூட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக வராது. இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா மெத்தடையும் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலோட ஹீட்டிங் இஷ்யூ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம். அப்படியும் இல்லை ரொம்பவே ஹீட் ஆகுது அப்படின்னா வேறு வழியே இல்லை, உங்களோட மொபைலை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம தமிழ் சேனலை வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.